ஹாய் கைஸ், அஸ்லாம் அலைக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வெயிட் லாஸை பற்றி வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத ரிவீல் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் உண்மையாலுமே உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி ஹாப்பியாக லைஃப்பை வந்துட்டு மூவ் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஒரிஃப்ளேம் இருக்கக்கூடிய எஸ்பிசி டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஆஸ் த சாந்தின் அண்ட் பில்பரி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 30 கேப்சூல்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த கேப்சூல்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா டெய்லி ஒன்று. ஓகேவா? 30 டேஸ்க்கு டெய்லி ஒன்று. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஆஃப்டர் லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம இதை எடுக்கலாம். ஸோ இது எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம உடம்புல எந்த ஒரு நோயும் சீக்கிரம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? சில பேருக்குலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, உடனே சளி பிடிக்கும், அடிக்கடி சளி பிடிக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டஸ்ட் அலர்ஜி அப்படிலாம் இருக்கும்போது என்னன்னா அவங்களால அதர் ஆன்டிஜென்ஸ் வந்து ஏற்றுக்க முடியாது, உடனே வந்து அவங்க அஃபெக்ட் ஆவாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து ஒரு கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு குட் ஆக்சிஜன் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். தென் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்கின்னுக்கு மசிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்தசாத்தின் அப்படின்றது ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஆல்கே அப்படின்றது கடல் பாசி, உங்களுக்கே தெரியும். இதில் இருக்க பாசி அப்படின்னா பச்சை கலரில் இருக்கும், பட் இதில் இருக்கக்கூடிய பாசி பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு கலராக இருக்கும். அதனால தான் அந்த கேப்சூலும் இந்த கலர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் ஆல்கே இருக்கு இல்லையா, ஸோ அது ஸ்வீடனில் இருக்கக்கூடிய கடலில், ஸோ இது ஒரு ஸ்டோரி இல்லை, அது உண்மைதான். ஓகேவா? ஸோ அந்த கடலில் இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்வீடனில் கடலில் வந்து செக் பண்ணியிருக்காங்க. சில ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா அந்த கடல் ரெட் கலராக இருந்திருக்கு. என்னடா கடல் ரெட் கலராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில், ஸோ அந்த ஆல்கே வந்துட்டு எல்லாமே ரெட் கலரில் இருந்திருக்கு. ஸோ ரெட் கலரில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாம் வந்து எடுத்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் ரொம்ப நாள் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. என்ன இங்கே இருக்கக்கூடிய மீன்கள் உயிர் வாழ்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த மீன்கள் எல்லாமே இந்த ரெட் ஆல்கே தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்த சந்தின் அப்படின்றாங்க இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அந்த பாசிலேருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம கிங் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த பில்பரி எக்ஸ்ட்ராக்டும் இருக்கு. ஸோ பில்பரி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்றது கிங் ஆஃப் விட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் சினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து இந்த விட்டமின் சி வந்து எடுக்கிறாங்க. இதில் விட்டமின் இயும் இருக்கு, தென் ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது நேச்சுரலில் வாட்டர் சாலபிளாக இருக்கு. அது இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்கின்னுக்கு மெயினாக சொல்ல போனால் நம்ம முன்னாடி சொன்னா இல்லையா, எஸ்பிசி அப்படின்றது. எஸ்பிசி அப்படின்னா ஸ்வீடிஸ் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு போலவே ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நானும் இதை பர்சனலாக எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இதை இப்போ தான் நான் ரீசெண்டாக இப்போ நேற்று தான் ஓப்பன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தது, இடையில நான் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஓகே, நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும், நம்ம உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் முக்கியம். ஸோ நானும் வந்துட்டு ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் நான் இதை வந்து எடுத்துட்டுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே நேச்சுரலாக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த டேப்லெட் இப்படி தான் இருக்கும், சரியா? ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவ் கலரில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா, மேலே இருக்கக்கூடிய கூட ஃபிஷோட ஜெலாட்டிலேருந்து எடுக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் அதே பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுல இருந்து எடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஃபிஷோட ஜெலாட்டின்ல இருந்து எடுக்கறாங்க. சோ இது பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்கினுக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும், நல்ல ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்துட்டு நல்லா பாத்துக்கும். தென் வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஆக்சிஜன் அப்படிங்கறது போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அது வந்து அந்த இடத்துல டிராப் ஆகுது, ஆக்சிடேஷன் நடக்குது அப்படினா சோ நம்ம செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ண போகுது அப்படிங்கறது அர்த்தம். சோ நம்ம செல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆச்சு, சீக்கிரம் ஆகுது அப்படினாதான் நம்மால இம்யூனிட்டி பவர் வந்து இது பண்ண முடியாது. சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படினா இதோட சேர்ந்து சோ நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதால நமக்கு எந்த ஒரு நோயும் சரி, எந்த ஒரு எப்படி சொல்றது, ஆமா, ஸோ எந்த ஒரு டிசீஸும் நமக்கு சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இது யூவி ரேஸோட ஃபைட் பண்ணி என்ன பண்ணுனா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு எந்த டேமேஜும் ஆகாமல் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கும். நான் பர்சனலாக இதை யூஸ் பண்ணியிருக்கேன், உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இப்போ முடிச்சுட்டு இது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சது 3வது பாட்டில் நான் வந்ததுலேருந்து, பட் இது வாங்கணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை, அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போது. ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நான் ஆஃப்டர்நூனே சாப்பிட்டுட்டேன், ரெகுலராக எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு நீங்களும் உங்களோட ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, சரியா? நான் இப்போ நேற்று தான் எடுத்திருக்கேன். 30 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், லைவாகவே காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வெல்னஸோட நியூட்ரி ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்துட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா போட்டு ஹாட் வாட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். அப்படியே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்துட்டு மிக்சி ஜார் இருந்ததுன்னா மிக்சி ஜாரில் வந்து பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பிளெண்டர் வச்சு பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கஃப் டைப்க்கு வந்துட்டு வரணும்.
இந்த மாதிரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு குடிக்கலாம். டெய்லி வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. டெய்லி வந்துட்டு மார்னிங் அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் யூடியூப் செலிபிரிட்டி வந்துட்டு பேசுவாங்க, ஸோ கேளுங்க. ஃபேட்டை மட்டும் அது வந்து கம்மி பண்ணுறது கிடையாது, உங்கள் பிளட் செல்ஸில் இருக்க அதாவது ரத்தத்தில் இருக்க கொழுப்பை கூட அது கரைக்குது. ஸோ இதனால இயற்கையான முறையில் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணலாம். ஸோ அவங்களோட வெல்னஸ் நியூட்ரிஷேக் குடிக்கிறதுனால உங்களால் வெயிட் கெயினும் பண்ண முடியும், வெயிட் லாஸும் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களோட சுகர், ப்ரெஷரு, வீசிங்கு, தைராய்டு, பைல்ஸு, உங்களோட ஹேர் ஃபால் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏ டு சைடு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் மற்றதோட கம்பேர் பண்ணுறப்போ காய்ஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெஃபர் பண்ணி நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவில் போயிட்டு இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஹாப்பியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் ஆஷா, அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.